அமுதும் நலமும் வாங்க. வணக்கம். இன்னைக்கு கோவக்காய் வத்த குழம்பு செஞ்சு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஃப்ரெஷ் கோவக்காய் 1/2 கிலோ, கொத்தவரங்காய் வத்தல் 25 கிராம், மணத்தக்காளி வத்தல் 25 கிராம், கத்திரிக்காய் வத்தல் 25 கிராம், சுண்டக்காய் வத்தல் 25 கிராம், 3 தக்காளி, 100 கிராம் வெங்காயம், புளி தேவையான அளவு, 1/2 கப் தேங்காய், 15 பூண்டுப்பல், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகுல்தம் பருப்பு, தாளிப்பதற்கு கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு போட்டு கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம், கடுகுல்தம் பருப்பு, கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினோடனே எடுத்து வச்சுருக்க வத்தல் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். மணத்தக்காளி வத்தல், சுண்டக்காய் வத்தல், கத்திரிக்காய் வத்தல், கொத்தவரங்காய் வத்தல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வத்தல் நல்லா வதங்கினோடனே தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினோடனே கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை அதோடு சேர்த்து வதக்கலாம். இது வதங்கிறதுக்குள்ளே குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 1/2 கப் தேங்காயை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், புளி, தேங்காய் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து குழம்புக்கு தேவையான கரைச்சலை ரெடி பண்ணிக்கலாம். வத்தலும் கோவக்காயும் நல்லா வதங்கினோடனே ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்பு கரைச்சலை இதோட சேர்த்து கொதிக்க விடலாம். கோவக்காயும் வத்தலும் நல்லா வேகிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் இதை மூடி போட்டு கொதிக்க விடலாம். நடுவில் ஓப்பன் பண்ணி அப்பப்போ கலந்து கொடுத்துக்கலாம். தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்கணும். இந்த ஸ்டேஜ் வந்த உடனே ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான கோவக்காய் குழம்பு. இந்த குழம்பு சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வேற ஒரு டிஷ்ஷோட திருப்பி நான் உங்கள் கூட பேசுகிறேன். தேங்க்யூ.